வணக்கம் பலகிதத்தின் செல்ல குழந்தைகளே, சொந்தங்களே, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு புது கதை சொல்ல போகிறேன். இந்த கதை நான் கேள்விப்பட்ட கதை, நல்ல கதையாக இருந்ததுனால, நல்ல சிந்தனையாகவும் இருக்கிறதுனால, ஏன் நம்ம பாலகிதம் சமையல் சேனலில் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை சொல்கிறேன். இந்த கதையோட தலைப்பு வந்து ஞானியின் அகங்காரம் நீக்கிய குழந்தை. ஞானியின் அகங்காரம் நீக்கிய குழந்தை. வாங்க கதைக்குள்ள போவோம். ஒரு ஞானி ஒருத்தர் நிறைய ஊருக்கெல்லாம் போய் நல்ல விஷயங்கள்லாம் மக்களுக்கு சொல்லி கொடுத்து மக்களை நல்ல வழியில் பயன்படுத்தணும் அப்படின்னு அவர் நிறையா ஊருக்கு போய் ஒவ்வொரு ஊர்லேயும் பல நல்ல கருத்துக்களை சொல்லுவார். எல்லாரும் அவரை ரொம்ப மதிப்பாங்க. அவர் பார்த்த உடனே கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருப்பார். பார்க்கறதுக்கு வயசானவர், ரொம்ப அமைதியாக இருக்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை கும்பிடுவாங்க. இப்படி இருக்கப்போ அவர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு கிராமத்துக்கு போவார். அந்த கிராமத்து தலைவர் வந்து அவரை வரவேற்று எல்லா மக்களும் அவரை கும்பிடுவாங்க. அப்படி இருக்கப்போ அந்த கிராமத்து தலைவர் வந்து அந்த ஞானிட்ட கேட்பாங்க, சாமி உங்களுக்கு குரு யார் அப்படின்னு கேட்பாங்க. உடனே அப்போ அவர் என்ன சொல்லுவார், எனக்கு வந்து 1000 குரு இருக்காங்க, நான் யாரை பற்றி சொல்ல, ஒருத்தர் பேரை சொல்லி ஒருத்தர் பேரை சொல்லாமல் இருக்க முடியுமா, அதனால் எங்கிட்ட 1000 குரு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படியா, சரி சாமி எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோடனே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, நான் வந்து அவங்கள்ட்டேருந்து ஒவ்வொரு விஷயமாக கற்றுக்கிறேன், அதனால் நிறைய பலன்கள் நான் அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, சரி சாமி இப்போது சமீபத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த சாமியார் வந்து சொல்கிறார். அந்த ஞானி வந்து சொல்கிறார், ஒரு சின்ன குழந்தை ஒன்று ஒரு மெழுகுவத்தை எடுத்துகிட்டு வந்துதான், மெழுகுவத்தை ஏற்றி கையில் எடுத்துகிட்டு வந்தது. உடனே இந்த ஞானி என்ன பண்ணுறாரு, பாப்பா இந்த மெழுகுவத்தி முதலே எரிஞ்சுதா அப்படின்னு கேட்பாராம். உடனே அந்த குழந்தை வந்து, இல்லை நான் தான் ஏற்றுனேன், அதனால தான் எரியுது அப்படின்னு சொல்லித்தான். உடனே அந்த ஞானி என்ன பண்ணார், அவருக்கு கொஞ்சம் அகங்காரம் வந்துடுச்சு. இந்த குழந்தைய தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறக்க அவர் என்ன பண்ணுறாரு, சரி இந்த மெழுகுவத்தியில் இந்த வெளிச்சம் எந்த திசையை பார்த்து போகுது சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்பார். கேட்டவுடனே அந்த குழந்தை என்ன பண்ணோம், சத்தம் போடாமல் அந்த மெழுகுவத்தி அணைச்சிட்டு போயிடும். என்னது நான் கேள்வி கேட்குறேன், கொஞ்சம் கூட மதிக்காமல் மெழுகுவத்தி அணைச்சிட்டு போறியே, என்ன பாப்பா இது, இதுதான் பெரியவங்களை மதிக்கிறதா அப்படின்னு அந்த ஞானி கேட்பாராம். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணோம், என்னை மன்னிச்சிருங்க சாமி, நான் வந்து இப்போ மெழுகுவத்தி அணைச்சேன்ல, அப்போது முதல்ல மெழுகுவத்தி எரிஞ்சுதுன்னு சொன்னீங்க, அப்போ என்ன கேள்வி கேட்டீங்க, எந்த பக்கம் வெளிச்சம் போகுதுன்னு கேட்டிங்க, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, நான் வந்து மெழுகுவத்தியை அணைச்சிட்டேன், இப்போது எந்த பக்கத்தில் அந்த அணைச்ச ஒளி போச்சு அப்படின்னு கேட்டவுடனே அவருக்கு, ஆஹா நம்ம அகங்காரத்தை இந்த சிறுமியை உடைச்சிட்டா, நமக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சி நம்ம அந்த குழந்தைகிட்ட காமிச்சதுக்கு இந்த குழந்தை வந்து ஒளி வந்து எல்லா இடத்துலையும் பரவும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டவுடனே அந்த ஞானியோட அகங்காரம் நீங்கிடுச்சான். இதிலேருந்து என்ன தெரியுது, உலகத்தில் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் தெரியும், எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு விஷயம் தெரியும், அதை நம்ம எல்லார்ட்டையும் நல்ல விஷயங்களை கற்றுக்கணும், யார் வேணாலும் நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லித்தரலாம், கற்றுக்கிறவங்க யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்கள குருவாக நினச்சிக்கணும். அந்த வகையில் பார்த்தா இந்த ஞானியோட அகங்காரத்தை அழித்த அந்த சிறுமி கூட ஒரு குரு தான். அதுதான் ஞானியின் அகங்காரம் அளித்த சிறுமி. எப்படி இருக்குது இந்த கதை, இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி செலக்டால் போடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா கதையும் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழின் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் வண்ணமுத்து. நன்றி, வணக்கம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இப்போது நம்ம சேனலில்
6,700 பேர் சப்ஸ்கிரைபராக இருக்காங்க, 23,00,000 பேர் பார்க்குறாங்க. ஆனாலும் அந்த கமெண்ட்ஸ் போட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. போடாதவங்களையும் நம்மளுடைய வீடியோஸை பற்றி ஒரு கமெண்ட்ஸ் போட்டால் தான் எனக்கும் நான் எப்படி உங்களுக்கு கருத்துக்கள் சொல்கிறேன், நம்ம வீடியோஸ் பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது தெரியும். அதை விட யூடியூப் வந்து அப்போ தான் நம்ம உண்மையான சேனல் அப்படின்னு நம்மளை நம்பும். ஓகே, செய்வீங்களா? ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம், பாய்.